ஹலோ வீவோஸ் வெல்கம் பேக் டு விவா இங்கிலீஷ் இந்த சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் சில இம்பார்ட்டண்ட் எமோஷன்ஸ் தெரிஞ்சுக்க போகிறீங்க அட்வான்ஸ்ட் ஃப்ரேசஸ் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ லெட் ஸ்டார்ட் ஃபஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது ப்ரூடிங் வருத்தம் கொடுக்குற ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது இன்னொரு ஃப்ரேஸ் பார்த்திங்கன்னா டுவெல் ஆன் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் ப்ரூடிங்க்கு இன்னொரு மீனிங் இருக்குங்க அதையும் தெரிஞ்சுக்கோங்க பறவைகள் அடை காப்பதை சொல்கிறதுக்கு ப்ரூடிங் நம்ம பயன்படுத்தலாம் ஓகே எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் தெர் இஸ் நோ பாயிண்ட் ப்ரூடிங் ஓவர் இட் தெர் இஸ் நோ பாயிண்ட் அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை ப்ரூடிங் ஓவர் இட் அதை பற்றியே யோசித்து இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் கவலையாக இருக்கும்போது நாள் முழுசும் உட்காந்து யோசிப்பான் வென் இஸ் டிப்ரெஸ்ட் வென் இஸ் டிப்ரெஸ்ட்னா அவன் ரொம்ப கவலையா மனச்சோர்வா இருக்கும்போது அதை பற்றியே யோசிட்டு இருக்கிறது ஆல் டே நாள் முழுசும் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இன்னும் அவன் சொன்னதை யோசிட்டு இருக்கியா ஆர் யூ ஸ்டில் ப்ரூடிங் ஓவர் வாட் இஸ் எட் அவன் சொன்னதை வாட் ஹீ செட்னா அவன் சொன்னது அப்படின்னு அர்த்தம் ஆர் யூ ஸ்டில் ப்ரூடிங் ஓவர் வாட் ஈ செட் அவன் சொன்னதை இன்னும் யோசிச்சுட்டு இருக்கியா நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வீட்டில் உட்காந்து நாள் முழுசும் யோசிச்சுக்கிட்டே இருக்காத டோன்ட் சிட் அட் ஹோம் ப்ரூடிங் ஆல் டே ஸோ இந்த மாதிரி அதிகமாக நம்ம ஃப்ரேச சொல்லுவோம் ஸோ ப்ரூடிங் நம்ம கற்றுக்கிட்டோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு நல்ல ஒரு எமோஷன் கம்போஸ்ட் ஒரு அப்ஜெக்டிவாக இதை நீங்கள் பயன்படுத்தலாம் கம்போஸ்ட்னால் என்ன அர்த்தம் இன் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் ஃபீலிங்ஸ் உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி ஒரு பதட்டம் இல்லாமல் நல்லா அமைதியாக நல்லா இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் கம்போஸ்ட் ஓகே இதை எப்படி பயன்படுத்தலாம் நீங்கள் பதட்டமே இல்லாமல் இருக்கீங்க ஆர் வெரி கம்போஸ்ட் ரொம்ப பதட்டமே இல்லாமல் இருக்கீங்களே அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா தான் யு ஆர் வெரி கம்போஸ்ட் எப்படி உங்களால் பதட்டமே இல்லாமல் இருக்க முடியுது ஹவ் கேன் யூ பீ வெரி கம்போஸ்ட் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் பதட்டமாக இருந்துச்சு ஆனால் வெளியே காட்டிக்கலை ஐ ஃபெல்ட் நர்வஸ் பதட்டம்க்கு நம்ம நர்வஸ் பயன்படுத்துவோம் ஐ ஃபெல்ட் நர்வஸ்னால் எனக்கு பதட்டமாக இருந்துச்சு பட் ஐ அப்பியர்ட் கம்போஸ்ட் ஆனால் வெளி தோற்றத்துக்கு நான் கம்போஸ்ட்டாக என்னை காட்டிக்கிட்டேன் வெளியில் காட்டிக்காமல் இருந்தேன் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பதட்டமே இல்லாமல் அமைதியாகவும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திட்டும் அவள் இருந்தா ஷி மேனேஜ் டு அப்பிய ரிமார்க்கபிளி கம்போஸ்ட் ரிமார்க்கபிளி அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அந்த நல்லா செய்கிறது ரிமார்க்கபிள்னால் அந்த லெவலை தாண்டி செய்கிறது அப்போ ஒருவேளை ஒரு கடினமான சூழலில் கூட அவ என்ன பண்ணுறா ஷி மேனேஜ் டு அப்பியர் ரிமார்க்கபிளி கம்போஸ்ட் நல்லா அவளுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி அமைதியாக அவர் இருந்தா ஸோ பாராட்டும் விதமாக அதை நம்ம சொல்கிறோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அப்பால்ட் ஷாக்ட் அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம் அதுக்கு ஒரு அட்வான்ஸ்ட் வேர்டு தாங்க அப்பால்டு அதிர்ச்சி அடைகிறது ஒரு விஷயத்தை பார்த்தோ கேட்டோ அதிர்ச்சி அடைவது ஓகே இது எப்படி பயன்படுத்தலாம் அதை பார்க்குறது அதிர்ச்சியாக இருக்குது எனக்கு ஐ எம் அப்பால்டு சீ திஸ் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த செய்தி அவளை அதிர்ச்சி அடைய வச்சு வச்சுச்சு அந்த செய்தியை கேட்டோன்னு அவள் அதிர்ச்சி ஆயிட்டா ஷி வாஸ் அப்பால்டு பை த நியூஸ் அந்த செய்தியை கேட்ட உடனே இல்லைனா கேட்டப்போ அவள் அதிர்ச்சி அடைஞ்சிட்டா இன்னொரு எக்ஸாம்பிள் என்னோட நண்பன் இறந்துட்டாருன்றது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு ஐ வாஸ் அப்பால்டு டு நோ தேட் மை ஃப்ரெண்ட் ஹேட் பாஸ்ட் அவே என்னுடைய நண்பன் இறந்துட்டாங்கிற செய்தியை கேட்டபோது இல்லைனா தெரிஞ்சுக்கிட்ட போது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது ஸோ ஐ வாஸ் அ பால்ட் பாஸ்ட் டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற எமோஷன் டிஸ்கஸ்டிங் ஒரு நெகட்டிவான எமோஷன் ஒரு விஷயத்தை பார்த்து வெறுப்பாக இருக்குது இல்லைன்னா அருவருப்பாக இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் டிஸ்கஸ்டிங் வெரி அன்பிளசன்ட் இது பார்க்குறதுக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஈஸியாக நம்ம எப்படி சொல்லலாம்னா இட்ஸ் டிஸ்கஸ்டிங் அவனோட பழக்க வழக்கங்கள்லாம் பார்த்தா ரொம்ப அருவறுப்பாக இருக்கு எனக்கு ஹிஸ் ஹேபிட்ஸ் ஆர் டிஸ்கஸ்டிங் அதை பார்ப்பதற்கே அருவறுப்பாக இருக்கிறது இட்ஸ் டிஸ்கஸ்டிங் டு சீ தேட் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அதை பார்க்கும்போது அப்படின்னு அங்கே ஸ்ட்ரெஸ் கொடுக்கறதுனால இட்ஸ் டிஸ்கஸ்டிங் டு சி தேட் அதை நீங்கள் சொல்லலாம் இன்னொரு எக்ஸாம்பிள் யாருமே அவங்களுக்கு உதவாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக வெறுப்பாக இருக்குது இட்ஸ் டிஸ்கஸ்டிங் தட் நோ ஒன் ஹெல்ப்ஸ் தெம் ஸோ இப்படி நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ டிஸ்கஸ்டிங் ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் வெறுப்பு இல்லைன்னா அறுவறுப்பை குறிக்கிது ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ் இன்னும் நிறைய எமோஷன்ஸ் இருக்குது நம்ம ஒவ்வொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சில்ட்ரன் இங்கிலீஷ் கற்றுக்குறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னுடைய சேனலில் ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்